அன்பிற்கும் வணக்கம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிந்த நிலையில் சென்னை தீநகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகளுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், கட்சியினர் அனைவரும் மக்களுடன் தினமும் நேரடியாக பழகி கட்சியை வளர்க்க கடுமையான உழைப்பை தர வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சிக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களின் மனநிலையாக இருக்கும். இந்த மனநிலை லோக்சபா தேர்தலின் போது பிரதமர் வேட்பாளரை வைத்து மாறும். பாஜகவுக்கு அனைத்து தரப்பினரும் ஓட்டளிக்க தயாராக உள்ளனர். அதற்கு ஏற்ப கட்சியை பலப்படுத்த நிர்வாகிகளும் தயாராக வேண்டும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் அனைத்து வார்டுகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த முடியாத மாவட்ட தலைவர்கள் தங்கள் பதவியில் இருந்து தாங்களே விலகிக் கொள்வது நல்லது. குறிப்பாக ஒரு மாவட்டத்தில் 30% கீழ் வேட்பாளர்களை நிறுத்திய மாவட்ட தலைவர்கள் பதவிகளை விட்டு விலகிவிடுங்கள். இல்லாவிட்டால் நானே நீக்கிவிடுவேன் என எச்சரிக்கை விடுத்திருப்பது திராவிடத்தை ஆதரிக்கும் பாஜகவினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. களைகள் பிடுங்கப்பட வேண்டியவையே. நன்றி.